மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? அரசியல்ல கொள்கை ரீதியாக எலியும் பூனையுமாக. உங்க கட்சியோட கொள்கை என்ன? சொல்ல மாட்டேன். நேரடியாக யதார்த்தமாக சந்திக்கும் போது பரஸ்பரம் நலம் விசாரிச்சு கொள்வது அப்படிங்கிறது. ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. அதுக்கு அவங்க சொல்ற பதில் அப்படிங்கிறது அரசியல் வேறு, தனிப்பட்ட வாழ்வு அப்படிங்கிறது வேறு, தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது வேறு அப்படின்னு. கிரஷ் பண்ண சொன்னா கிரஷ் பண்ணி விட்டுட்டான். ராமானுஜ கணக்கே தப்பா இருக்கு இருக்கே. அண்மையில பாஜக வச்சு இருந்த வாசுகி அப்படிங்கிறவங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்புடுதே. தொடர்ந்து மேடையில நின்னுகிட்டு ஆடிக்கிட்டே பேசுறவங்களை அமர வச்சு பேசுறது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆரம்பிச்சா இல்லங்க தம்பி, அதாவது என்னன்னா 2001 நான் அம்மா கிட்ட சேர்ந்தேன். கா கோன் ஹே யே ஹமாரா மந்திர் கா பெல் பாய் ஹே. பெல் பாய்? ஹாஂ ஜி. யே தோ பேட் பாய் ஹே. நான் அன்னைக்கு பேசுற மாதிரியே நினைச்சு இன்னைக்கு பேசிட்டேன். அன்னைக்கு ஆடிக்கிட்டே இருப்பேன். அப்ப எத்தனை இடத்துல கொட்டு அடிச்சு ஆடி பாடி சம்பாதிச்ச காசு தெரியுமாடா? இங்க ஆத்தா அப்படி வேற அடுத்த வாரம் தான் புரோக்கராம். நீங்க சொன்ன மாதிரி அன்றைய காலகட்டத்துக்கு அது ஓகே. அது வந்து நான் இப்ப இனிமேல் மாத்திக்குவேன் தம்பி. சரி, என்ன பயந்து பாஸ் நீங்க வாங்க பாஸ் நான் இருக்கேன். அது தெரியாம நடந்த தவறு. தவறு தான். ஐயோ ரொம்ப தவறு தம்பி. ஒரு பொறுப்புமே இல்ல, வெறும் கழக நட்சத்திர பேச்சாளர். ஏன்டா தர்த்தரம் புடிச்ச மூதேவி, உன் கதையில காரி துப்புற மாதிரி இருக்கு. ரொம்ப வந்து மனசு நொந்து போய் ஒன்றுமே வழி இல்லாமல், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தான் போய் நான் பிஜேபியில் சேர்ந்தேன். ஆஹா, நம்ம நாட்டில் அரசியல் கட்சிகள் ஊர்வலம் நடத்துறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது. இப்படி பாரம்பரியமாக ஒரு திராவிட கட்சியில் இருந்துட்டு திடீர்னு ஏன் பாஜக அப்படிங்கிற கட்சியை? அதுதான் இப்போ அக்கா அம்மா சொன்னனே, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இப்படி சோறதுங்கிறக்கு எவ்வளோ மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுகிறாங்க பேச்சு. இந்த வயசில் நான் வேலைக்கு போக முடியுமா ராஜா? அப்படி இருந்தோம் நீங்கள் வந்து ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் நீங்கள் சரியான கேள்வி கேட்டீங்க. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பாயிண்ட் கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. அவங்கள முதலமைச்சரா ஆக்காம விட மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்திருக்கீங்கல்ல? அப்படிதான் நான் சொன்னேன். என்ன உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.